வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கைவலி வந்து ரொம்ப இருக்குது, எடிட் பண்ணுறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வீடியோஸ் டெய்லி போட முடியல. ஸோ ஒரு குட்டி வ்ளாக் மாதிரி ஷேர் பண்ணலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி காலையில் ஒரு 9:10 மேலே சமையல் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளான சமையல் தான். என் ஃப்ரெண்ட் வந்து அண்ணுவை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஒரு சிம்பிளான தால் ஃப்ரை, ஒரு பெங்காலி ஸ்டைல் தால் ஃப்ரையும் குஜராத்தி ஸ்டைல் கடி அப்படின்னு சொல்லுவாங்க மோர் குழம்பு. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அது போக அப்பளம், ரைஸு, ரசம், சிம்பிளான சமையல் தான். ஃபுல்லுமே நான் ஒன்றும் ஷேர் பண்ணல. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஜீரகம் தாளிச்சுட்டு காரம், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாலாம் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சிட்டு டெட்டு வந்து ரெண்டு பேருமே பெடிகிரி சாப்பிட்டு போர் ஆகிடுச்சின்னு சாப்பிடாமல் இருந்தானுங்க. அதனால் பருப்பு, சாதம், பூசணிக்காய், முட்டை எல்லாம் வேக வச்சு கொடுத்துட்ருக்கேன். சாதம்னா சிட்டு சாப்பிட்றதுக்கு தொல்லை பண்ணுவான், ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவான். டெட் என்னமோ சாப்பிட வரவே இல்லை, கூப்பிட்டா. ஸோ ஃப்ரெண்டு வந்தாச்சு, உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சிட்ருந்தோம். தெரியும் லக்ஷ்மியாக இருக்குன்னு, உங்களுக்கு நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். சூப்பராக டான்ஸ் ஆடுவா, அவள் கூட பேசிகிட்டு இருந்தாலே நல்லா டைம் பாஸ் ஆகிடும். ஸோ பியூட்டிஷியனுமே கூட சாப்பிட்டுட்டு எனக்கு ஐப்ரோ பண்ணணும் அப்படின்னு. நான் வேறு யார்ட்டையும் அவ்வளோ ஐப்ரோ பண்ணுறது கிடையாது, எப்பயுமே அவகிட்ட தான் ஐப்ரோ பண்ணிப்பேன். நான் ஒருவேளை அங்கே போனேன்னா அவங்க வீட்டுக்கு போகிறப்ப செஞ்சுட்டு வருவேன், இல்லைனா வீட்டுக்கு வந்தான்னா அவளே செஞ்சு விட்ருவா. ஸோ அதான் இப்போது ரொம்ப நாள் ஆச்சு த்ரெட்டிங் பண்ணிவிட்டு. ஸோ வர்றப்பயே த்ரெட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா ஐப்ரோ பண்ணிகிட்ருக்கா. அண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் வெளியே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க பால்கனியில். ஸோ அவளோட டாக்டருமே கூட யூகேயில் படிச்சுட்ருக்கா. அவர் வந்து இட்டலியெலாம் எப்படி இருக்குமா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டுட்ருக்காரு அண்ணுக்கிட்ட. ஸோ ரொம்ப நேரமாக என்ன படிக்கிற, என்ன எது, ஊர் எப்படி இருக்கு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் வா லட்சு நம்ம போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு போட்டிருக்கேன். பாருங்க எப்படி தூங்குறான்னு, உட்காந்த இடத்துல தூங்கிடுவா டக்குன்னு எங்கன்னாலுமே. ஸோ மனசில் எதுவுமே வச்சுக்காதவங்களுக்கு தான் அப்படி தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தா பொறாமையாக கூட இருக்கும், எங்கேனாலும் உட்காந்து தூங்கிடுவா. நாங்கள் டூர் போகிறப்பயுமே சரி, சாப்பிட்டா அப்படின்னா பஸ்ஸில் வசதி இருக்கோ இல்லையோ எங்கேனாலும் உட்காந்து தூங்கிடுவா. பாருங்கள் எப்படி தூங்கிட்டுருக்கான்னு. ஸோ March 10th நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணு வந்து வீடு க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கா, மாப் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்து இந்த சேரெல்லாம் ரொம்ப அழுக்காகிடுச்சு, சரி இன்றைக்கி தொடச்சிடலாம் அப்படின்ட்டு தொடச்சிட்ருக்கேன். ஸோ March 11th ஹஸ்பண்டோட பர்த்டே. நைட் வந்து ஒரு குட்டியாக பென்டோ கேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஷாலு வேறு வர அண்ணுவை பார்க்குறதுக்கு. ஸோ நைட் வந்து அவருக்கே தெரியாமல் ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஷாலு வந்து ஈவினிங் வந்திருந்தா. சிட்டு டெட்டுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் பாருங்கள், வந்ததுலேருந்து அவள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கானுங்க. இதில் அதை வைங்க, அதில் அப்படியே இந்த கிரேவியை வச்சுக்கலாம், என்ன என்ன வடிஞ்சாலும் அதில் வடியும். அவ்வளோதான். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் பர்த்டே எங்கள் பர்த்டே எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவருக்கு தெரியவும் தெரியல. அதனால் சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தூங்கட்டும், நம்ம 12 மணிக்கு மேலே எழுப்பி கேக் கட்டிங்க்கு எழுப்பலாம் அப்படின்னு. ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா ஷெஜ்வான் நூடுல்ஸ், நார்மல் வெஜ் நூடுல்ஸ், நான், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு அவர் போய் தூங்கிடுவார், நாங்கள் கொஞ்சம் நேரம் அரட்டடிப்போம். ஸோ கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ணன் அவரை எழுப்ப போயிருக்கா. அவர் யார் பர்த்டே அப்படின்னு கேட்குறாரு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னதும் அவருக்கு தெரியல அவர் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அபியுமே கூட வீடியோ காலில் இருக்கான். பர்த்டே
Yes. Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear boy. Happy birthday to you. All right, இப்படி வெட்டுங்க. கிட்டிருவா. இப்படியா? இல்ல, கொஞ்சம் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ப்ளீஸ். எங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன் விட்டு வெளியே வந்துட்டீங்க வாங்கினேன். ஸோ 11th மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பார் காரச்சட்னி கேசரி பண்ணியிருந்தேன். கடையிலேருந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதாங்க சிம்பிளாக அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் முடித்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.